Assalamualaikum friends, welcome to Shahid kitchen. இன்னைக்கு ரெசிபி பார்க்க போறோம்னா எக் சனா கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க அதோட இன்கிரிடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய், கொத்தமல்லி, 200 கிராம்ஸ் வந்து சனா வந்து நல்லா வாஷ் பண்ணி 3 ஹவர்ஸ் வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 5 முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து தேங்காய் இருக்குல்ல, 2 பதை தேங்காவை அரைச்சி வச்சுருக்கேன். டீ பவுடர், மஞ்சள்தூள், உப்பு, இதுதான் இதோட இன்க்ரீடியன்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம இருக்கிற சனா ஊற வச்சு எடுத்துருக்கலாம், அந்த சனாவை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு 3-4 விசில் வந்தால் போதும், ரொம்ப வேக வச்சு எடுத்துக்காதீங்க. இப்போ வந்து ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகிட்ட அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடும். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகணும். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியும் வெங்காயமும் அதுலேயும் நல்லா வதங்கிடணும். இப்போ வந்து தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல சனாதால், சனாதெல்லாம் கடலைப்பருப்பு, அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சாத்தூள், மிளகாத்தூள், உப்பு இருக்குல்ல அதை சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. மிளகாத்தூள்லாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா மிக்ஸ் அடித்து இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இருக்குல்ல அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது தண்ணியெலாம் ஊற்றாதீங்க, அந்த தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கோம்ல அதே திக்னஸ் கரெக்டாக இருக்கும் கிரேவிக்கு. நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல முட்டை, அதை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு முட்டையாக சேர்த்துக்கோங்க. என்னோட 4 முட்டை தான் இருக்குன்னு பார்க்காதீங்க, பசங்களுக்கு 1 முட்டை ஊட்டி விட்டுட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ இதை வந்து இப்போ ஃப்ளேம் வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. இது ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் திக்னஸ்ஸாக கிரேவி டைப்லேயே இருக்கட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எக் சனா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எக் சனா கிரேவி ரெடி ஆச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் ஃபேஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.